தேகரேவனின் சாந்தியும் சமாதானமும் நானும் அனைவரும் நின்றும் நின்றுமாக குவைத் தமிழ் ஓட்டுநர் சேமத்தினுடைய புதிய நிர்வாக தேர்ந்தெடுப்பு 2024-2025 ஆண்டுக்கான புதிய நிர்வாக தேர்ந்தெடுப்பு நிர்வாகிகள் அறிவிப்பது நம்மளுடைய அப்பாஸ் அவர்கள், வல்லம் அப்பாஸ் அவர்கள் அறிவிப்பார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அன்பார்ந்த குவைத் வாழ் மக்களுக்கு, குவைத் தமிழ் ஓட்டுநர் சேவை மையம் 2024 முதல் 2025 தேர்தல் நடைபெற்று கீழ்கண்ட நபர்கள் புதிய நிர்வாகிகளாக தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். தலைவர் ஹாஜிப் ஜாஹித், பொதுச் செயலாளர் அஜீஸ் பாய், பொருளாளர் ஜாபர் பாய், ஒருங்கிணைப்பாளராக முன்னாள் தலைவர் சையத் இமாம் ஜாஃபர் அலி, துணைச் செயலாளராக முபாரக் பாய், துணை ஒருங்கிணைப்பாளராக ஜெயிலுலாவுதீன் பாய், மருத்துவ அணி செயலாளராக சதாம் ஹுசைன், மீடியா அணி செயலாளராக நாகூர் மீரான், மீடியா துணைச் செயலாளராக பாஷா, மருத்துவமனை தலைவராக முகமது அலி, தலைமை ஆலோசகர்களாக முகமது அலி, முன்னாள் பொதுச் செயலாளர் அன்சாரி பாய் அப்பாஸ், தலைமை ஆலோசகராக இந்தியாவில் சகோதரர் நைனார் முகமது மற்றும் ஷேக் காதர் ஆகியோர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். குவைத் ஓட்டுநர் சேமத்தினுடைய புதிய நிர்வாக தேர்ந்தெடுப்பை தொடர்ந்து குவைத் ஓட்டுநர் சேவை மையம் தமிழர்களுக்காக பல்வேறு சேவைகளை தொடர்ந்து குவைத் நாட்டில் செய்து கொண்டிருக்கிறோம். அதனுடைய தொடர்ச்சியாக குவைத் ஓட்டுநர் சேமத்தினுடைய டெய்லி கேலண்டர் தமிழ் நண்பர்களுக்காக ஊரிலிருந்து அச்சிடப்பட்டு முதல் பதிவை வெளியிடுகிறோம். இந்த காலண்டர் இன்ஷால்லா வருகின்ற 11 மாதம் 22 சால்மியால் நடைபெறும் மருத்துவ முகாமிலும், 29 பாயில் நடைபெறும் மருத்துவ முகாமிலும் விநியோகிக்கப்படும். உங்கள் கையில் இந்த காலண்டர் வந்து கிடைக்கும். தற்பொழுது நிர்வாகிகள் மத்தியில் இந்த காலண்டர் வெளியிடுகிறோம். இலவச மருத்துவ முகாமில் நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்ட ஒரு வெளியீடை காலண்டர் வெளியிடுகிறோம். இந்த காலண்டர் மட்டும் இல்லாமல் டெய்லி சீட் மட்டும் இல்லாமல் வருடாந்திர காலண்டர் எப்போவுமே நாங்கள் அடிக்கக்கூடிய காலண்டரும் அடித்து உங்கள் மத்தியில் கொடுத்து விநியோகம் பண்ண தயாராகிறோம். சார், செய்து முடிஞ்சு எல்லா போகிற விரிவனைக்கு சில போய் தொட்டின சார்பாக மக்களுக்காக காலம் டெய்லி காலண்டர் வெளியே நிர்வாகிகளை விட்டுருக்கோம். அதுக்கப்புறம் என்னன்னா, அடுத்த மாசம் 22 சால்மியால மெடிக்கல் கேம்ப் இருக்கு, அனைவரும் கலந்துக்கோங்க, அதுல உங்க காலண்டர் வாங்கிக்கோங்க. 29 மெட்ரோ கிளினிக்ல காலண்டர் கிடைக்கும், அதை வாங்கிக்கோங்க. மெயின் இது எல்லாமே ரிஜிஸ்டர் பண்ணி ஆகும். ரிஜிஸ்டர் பண்ணாம தயவுசெய்து யாரும் வந்துடாதீங்க, அங்க எடுக்க மாட்டாங்க. எல்லாமே ரிஜிஸ்டர் பண்ணுங்க. சரி, ரிஜிஸ்டர் பண்ணாதான் அவங்க வந்து பேச முடியும், எல்லாம் உங்க உடம்பு பண்ணி கற்க முடியும். சரிங்களா? அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பார்ந்த வைத்வால் தமிழ் சந்தங்களுக்கு, எதிர்வரும் ஆண்டுக்கான தினசரி காலாண்டரை குவைத் ஓட்டுநர் சேவை மையம் வெளியிட்டிருக்கிறது. வரும் எதிர்வரும் அமைப்பின் மருத்துவ முகாமிலே இந்த காலண்டர் உங்கள் கைகளிலே கிடைப்பதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கிறோம். தாங்கள் அனைவரும் மருத்துவ முகாமிற்கு பதிவு செய்து தவறாது கலந்து கொள்ளுமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. நண்பர்களே, குவைத் தமிழ் ஓட்டுநர் சேவை மையம் இலவச மருத்துவ முகாம் வச்சுருக்கோம். நவம்பர் மாதம் 22 சால்மியாவிலையும் 29 ஃபாயிலையும் வச்சுருக்கோம். அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. இந்த வருஷத்தை புதிய நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்குது, ரொம்ப சந்தோஷம். அதே போல் வருகிற மெடிக்கல் கேம்புக்கு எல்லாரும் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள், அவசியம் பயன்படுத்துங்க. இது ரொம்ப சிரமத்துக்கு வண்டியில் பயனுள்ள ஒரு புரோஜனமான ஒரு நிகழ்ச்சியாக இருக்குது. எல்லாரும் அதை பயனடைஞ்சுக்கணும் தான் போய் தமிழ் ஓட்டு சேவை மையத்துடைய வேண்டுகோளாக இருக்குது. இன்ஷால்லா இதை நீங்கள் சிறப்பாக இது பண்ணிங்களா, வரும் காலத்தில் இன்னும் சிறப்பாக செய்யறதுக்கு முயற்சி செய்கிறேன். இன்ஷால்லா எங்கள் பணி சிறக்க உங்களுக்கு ஆதரவு. வருகின்ற நவம்பர் மாதம் 22 சால்மியா பகுதியில் மெட்ரோ கிளினிக்கில் இலவச மருத்துவ முகாம் நடைபெறுகின்றது. அதே போன்று நவம்பர் மாதம் 29 பாகில் பகுதியில் மெட்ரோ கிளினிக்கில்
இலவச மருத்துவ முகாம் நடைபெற இருக்கின்றது. இன்ஷால்லா அனைவரும் முன்பதிவு செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். முன்பதிவு செய்யாதவர்களுக்கு அனுமதி வழங்கப்படாது, ஆகவே முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். எங்களுடைய ஹாட்லைன் நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள், 9447-4757, மற்றும் வாட்ஸ்அப் தளத்தில் முன்பதிவு செய்வதற்கு உண்டான ரிஜிஸ்டர் லிங்க் அனுப்பி வைக்கப்படுகின்றது, அதையும் தாங்கள் பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.